சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் நாற்பதாவது கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை பதிவு செய்துள்ள நிறுவனங்கள் ஐநூறு ரூபாய் தாமத கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை என்று கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை தாமதமாக ஜிஎஸ்டி கணக்குகளை தாக்கல் செய்யும் ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்யும் விற்பனையாளர்களுக்கான தாமத கட்டணம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை ஜிஎஸ்டி ஆர் த்ரீ வி படிவங்களை இந்த வணிகர்கள் தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கான தாமத கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கூறினார் ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்ய முடியாத வரி செலுத்துவோர் வரும் செப்டம்பர் மாதம் வரை அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் மாநிலங்களுக்கான இழப்பீடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் கொரோனா பாதிப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் மத்திய மாநில அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சரக்கு மற்றும் சேவை வரிக்குழுமக் கூட்டம் இன்று நடைபெற்றது